மேல சொல்றார், கதஞ்சித் உபகாரேண கிருதே நைகேன துஷ்யதி ந ஸ்மரத்யபகாராணாம் சதமபி ஆத்மவத்தயா. எப்படி இருக்கா ராமர்னா, கதஞ்சித் உபகாரேன, யாராவது என்னைக்காவது ராமருக்கு ஏதாவது தெரியாம ஒரு உபகாரம் பண்ணிட்டா, அப்படின்னா உபகாரம் போல ஒன்று பண்ணிட்டா அதை மறக்கவே மாட்டாராம். அதுக்கு கிருத்தஜத்தோடு இருந்துட்டே இருப்பாராம் ஜென்மம் முழுக்க. அந்த ஒன்றுத்தை சொல்லி சொல்லி சொல்லி, அன்னைக்கு இப்படி பண்ணேளே, அன்னைக்கு இப்படி பண்ணேளே, அன்னைக்கு இப்படி பண்ணேளே அப்படின்னு அந்த ஒன்றுத்தை வச்சுட்டு ஜென்மம் முழுக்க அவாக்கிட்ட நன்றியோடு இருப்பாராம். அப்படி இதில் என்ன ஆச்சரியம்னா, உபகாரேனங்கிற பதம் என்னன்னா, ராமருக்கு யார் உபகாரம் பண்ண முடியும்? ராஜான்னு எடுத்துட்டாலும் பண்ண முடியாது. ஏன்னா ராஜகுமாரன் அவருக்கு இல்லாததை யார் கொடுத்துட முடியும்? அதுவும் தசரதராஜனோட புத்திரன், இக்ஷுவாகுல வம்சத்தை சேர்ந்தவர் அப்படின்னும் பொழுது இவர் தான் யாருக்காவது பண்ணலாமே தவிர அவருக்கு பண்ணுறதுக்கு யாருக்கு என்ன உபகாரம் அவர் என்ன எதிர்பார்க்க முடியும்? அவருக்கு என்ன இதுக்கு யாரும் உபகாரம் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறது? இல்லை பகவான் எடுத்துட்டாலும் சர்வஜனாக்கக்கூடிய பகவானுக்கு அல்பஜனான ஒரு ஜீவன் என்ன உபகாரம் பண்ண முடியும்? சர்வசக்தனாக இருக்கக்கூடிய பகவானுக்கு அல்பசக்தனான அசக்தனான ஒரு ஜீவன் என்ன பண்ண முடியும் இல்லையா? நமக்கும் பகவானுக்கு இருக்கிற வாசிய சொல்ற துளசிதாசர், நான் பிரசித்தமான பாத்தக்கன், நீ வந்து அந்த பாபத்தை அழிக்கக்கூடியவன் இல்லையா? நீ என்னாட்ட ஆரத்தன், ஆர்த்தன் யாரு? அந்த ஆர்த்தி ஹரன் உன்னை போல யாரு? எல்லாம் விடு, பிரம்மம் நீ, நான் ஜீவன், உன் அம்சம் நான், நீ என்னோட டாக்கூர், நான் உன் சேரோ அப்படிங்கிற இதுதான் நமக்கும் ராமருக்கும் உள்ள வாசி. இங்கே துளசிதாசர் சொல்கிறார், எனக்கும் உனக்கும் பலவிதமான சம்பந்தங்கள் இருக்குது ராமா, இதில் உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீ என அந்த சம்பந்தத்தை நீ என்கிட்ட வச்சுக்கோங்கிற அந்த மாதிரி. இந்த இடத்துல உபகாரேனா, நம்ம இப்பேற்பட்ட பகவானுக்கு என்ன உபகாரம் பண்ண முடியும்? நமக்கு என்ன வக்கு இருக்குது? பின்ன உபகாரம்னா என்ன உபகாரம் இங்கேனா, பகவான் நமக்கு கிருபை பண்ணும்பொழுது அதை தடுக்காமல் இருந்தாலே போதும்னு சொல்வார் குருநாதர். எது உபகாரம்னா, ஒரு குழந்தை இருக்கு, பசியான பசி அந்த குழந்தைக்கு, ஆனால் சாப்பிட மாட்டேங்கிறது, அது என்னவோ டேண்ட்ரம் த்ரோ பண்ணுறது, என்னவோ இங்கே இங்கே ரகளை பண்ணுறது, அழறது, ஆனால் அம்மா சாதம் கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறதுன்னு பொழுது அந்த அம்மா அந்த குழந்தைய அப்படி மடியில் வச்சு அதை எப்படியோ அதை தாஜா பண்ணி அதுக்கு வந்து அந்த பசியதுக்கு தெரியாமல் இப்படி இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கு அந்த மம்மு ஊட்டி அதை சாப்பிட்டு அந்த வயிறு ரொம்பி அது அழகதை அழுதெல்லாம் நிறுத்தி அதை விளையாடுறதை பார்த்தா அதுக்கப்புறம் சுற்றி போட்டு சமுத்து குட்டி நீ எனக்கு, நீங்க உபகாரம் பண்ணியேடா அப்படின்னு வாழும். அந்த குழந்தை சாப்பிட்டதுல இவளுக்கு என்ன உபகாரம்? இவன் அந்த குழந்தைய சௌக்கியமா வைக்கிறதுக்கு அந்த அந்த குழந்தை விட்டது இல்லையா, அதுவே பெரிய உபகாரம். அந்த மாதிரி பகவான் நமக்கு கிருப்பைய பண்ண காத்துன்னு இருக்கான், நம்ம தடுக்காம இருந்தா போதும். அதனால இங்க சொல்றார், கதஞ்சித் உபகா, ஏதாவது ஒரு ரீதியில ஒரு க்ஷணமாவது அப்படி பகவானோட அனுகிரகத்தை நம்ம வந்து வழி விட்டுட்டோம் அதை உள்ள வரத்துக்கு அப்படின்னா, பகவான் வந்து ஆஹா நீ இவ்வளோ சமுத்தாயிட்டேடா அப்படின்னு சந்தோஷப்பட்டுருவான்.